சிகரெட்டிவ் அண்ட் ஸ்மோக்கிங் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் மற்றும் புகைப்பிடித்தல் உடல்நலத்திற்கு கேடு. ஹலோ, கார்த்திக் யாருமா? என் பையன் தான். நீங்க? நாங்க பாலகர ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். ஸ்டேஷன்ல இருந்தா? என்னங்க சொல்றீங்க? வீட்ல யாரும் ஆம்பளைங்க இல்லையா? அவன் என்னங்க பண்ணா? கேட்ட கேள்விக்கு பதிலே வரலையாமா? வீட்ல யாரும் இல்ல, நான் மட்டும்தான். அதான் இஷ்டத்துக்கு வளர்த்திருக்கீங்க. முதல்ல அவன் என்ன பண்ணான்னு சொல்லுங்க. எத்தங்க இல்ல, காலையில ஸ்டேஷன்ல வந்து அவங்கிட்ட கேளுங்க. ஹலோ ஹலோ, நீங்க வரவணா சார், நானே தம்பி அனுப்பிச்சிருக்கேன். வாங்கம்மா உட்காருங்க.
சார். நீங்க எதுக்கு இங்கெல்லாம்? கார்த்தியை நான் கூப்பிட்டு வரேன், நீங்க வீட்டுக்கு போங்க ப்ளீஸ். முத்து சார், மேடம் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வர சொல்லுங்க. சரிங்க சார். இல்லை, இவனை இங்கே விட்டுட்டு நான் எப்படி? சரி, நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டாம், கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஒரே பையனாமா? ஆமா சார். பத்திரமா பாத்துக்குங்கம்மா. அடிப்பட்ட பசங்கள்லாம் ரொம்ப மோசமான பசங்கம்மா. மனசுக்குள்ளே வஞ்ச வச்சுட்டு அலைவானுங்க, மறுபடியும் எங்கேயாவது மாட்டுவானான்ட்டு. வயசு பையன் இவன், வெறப்பாதான் நிற்பான். கொஞ்சம் பாத்துக்குங்கம்மா. இன்னொரு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்ங்கற வார்த்தை மட்டும் வேண்டாம். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, பண்றேன். இவனை சென்னைக்கு அனுப்பி வச்சிருங்க சார். என்னால எங்கயும் போக முடியாது அங்கிள், என்னால எங்கயும் போக முடியாது. சரி, நீ போ வேணா, நான் போறேன். எங்கயாவது போறேன். போ கார்த்தி, போ கார்த்தி. நான் எதுக்கு அங்கிள் போனும்? நான் என்ன தப்பு பண்ண? ஒண்ணுமே பண்ணாம தான் இங்க வந்து நிக்கறியா நீ? என்ன நடந்துன்னு தெரியுமா உனக்கு? நான் எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டாம். அப்ப எவனுக்கோ பயந்து என்ன ஊரை விட்டு ஓட சொல்றேன் இல்ல? ஸ்டேஷன்ல அந்த மனுஷன் என்னெல்லாம் சொன்னார் தெரியுமா? எனக்கு பயமா இருக்குடா. உன் சித்தி தான் பேசுறான். பேசு, பேசுடா. சொல்லு, உன்னால இங்க வர முடியுமா முடியாதா சொல்றா? இல்ல சித்தி. முடியுமா முடியாதா? வர போட மாட்டு கொடு. பெரிய விஷயமே இல்ல, பேசாம இப்படி பண்ணலாமே. உங்க சிஸ்டர் வீட்டுக்கு தானே கார்த்தி அனுப்பணும்னு நினைக்கிறீங்க? அவன் கூட நீங்களும் போலாமே. போலாம், கண்டிப்பா போலாம். அப்ப பூனா அவளை என்ன பண்றது? 2 மாசத்துல அந்த பொண்ணுக்கு எக்ஸாம், டியூஷன் எடுக்கிறேன்னு நான் சொல்லியிருக்கேன். இவன் பண்ண தப்புக்கு அவன் என்ன பண்ணுவா? பூனா என் பொண்ணு தானே, நான் சொல்லிக்கிறேன் சார். நான் பாடம் சொல்லி கொடுக்குறவன். அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே. இவன் போவான். இவன் எப்படியாவது சென்னைக்கு அனுப்பி வச்சிருங்க சார் ப்ளீஸ். முத்து சார், காரெல்லாம் வேண்டாம் சார். ஆட்டோலியே உங்களோட கஷ்ட நஷ்டங்கள்ல எங்களையும் கொஞ்சம் சேர்த்துங்க ப்ளீஸ். முத்து சார், மேடம் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு ஓகே சார். அப்படியே இந்த பைக்கையும் எஸ் சார். மா, Thank you.
போதுண்டா, ட்ரெட்மில் புட்டுக்கு போகுது. மாஸ்டர் சொல்லக்கூடாதா? என்ன சொல்ல சொல்ற? இன்னைக்கு சண்டே. சண்டேனா? என்ஜாய், ஃப்ரீயா இருக்கணும் மாஸ்டர். காத்து மாதிரி, மழை மாதிரி, சும்மா ஜில்லுன்னு இருக்கணும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் பைசப்பு, ட்ரைசப்பு, புல்லப்பு, புஷப்புன்ட்டு. டேய் டேய், காலம் உங்களை சும்மா விடாதுடா. நிக்கிறாண்டா ஈபி, அவ்வளவுதான். கிளம்பு கிளம்பு கிளம்பு, லேடிஸும் கிளம்பலாம். சொல்றான் மாப்ள, என்ன சரக்குடா வாங்கலாம்? முதல்ல முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொல்லு. இல்லடா. என்ன நொல்லடா, என்ன வாங்கலாம்னு கேக்குறான், நீயே சொல்லு. ஏ சொல்ற சொல்ற.
ஹலோ, நீங்க என்ன தெரியுதா? ஏன் பயமா இருக்கா? என் நம்பர் எப்படி தெரியும்? உங்க நம்பர் மட்டும் இல்ல, உங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். சொல்லலாம், கேட்போம். நீங்க இந்த ஃபிளாட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கீங்க. உங்க வீட்டுல நீங்களும் உங்க அம்மாவும் மட்டும்தான். உங்க அம்மா எஸ்ஆர்சியில ஒர்க் பண்ணாங்க, மேக்ஸ் ப்ரொஃபஸர். இப்ப வேலை வேணான்னு விஆர்எஸ் கொடுத்துட்டாங்க. நீங்க மூகாம்பிகையில பி சிவில். இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து குளோப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கம்பெனியை ரன் பண்றீங்க, சரியா? சரி, இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணனும்? நீங்க என்ன பண்ணனும்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் ஐ லவ் யூ. சரி, நீ எந்த ஸ்கூல்? சரவணா மெட்ரிகுலேஷன், உறையூர். உனக்கு ஸ்கூல் எத்தனை மணிக்கு விடுவாங்க? அத பத்தி பரவாயில்ல, கட்டடிக்கணும் அடிச்சுக்கலாம். அத அடிச்சுக்கலாம். பொதுவா ரொட்டினா உனக்கு ஸ்கூல் எத்தனை மணிக்கு விடுவாங்கன்னு கேட்டேன். 4:30. உங்க ஸ்கூலுக்கு ஏத்த மாதிரி ஒரு பார்க் இருக்குமே, லூர்தசாமி பார்க். அது நீ சரி 5 மணிக்கு அங்க வந்துரு, நான் வெயிட் பண்றேன். ப்ராமிஸ், ப்ராமிஸ். வந்துட்டியா? ஷார்ப்பா இருக்கிய. ஓகே, எதுல வந்த? ஸ்கூட்டி. பரவாயில்லையே, வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க உங்க வீட்டுல. ஐஸ், ஐஸ், கப் ஐஸ், கோன் ஐஸ், செமி ஐஸ். ஐஸ் சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். ஐஸ், 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 கப் ஐஸ், செமி ஐஸ், கோன் ஐஸ். கொஞ்சம் இரு. விசில்லாம் சூப்பரா அடிக்கிறீங்களே, எப்படி? நல்லா இருக்கா? அப்புறம் அப்புறம் நீங்க தான் சொல்லணும். நான் தான் சொல்லணும் இல்ல? என்ன ஆச்சு உனக்கு? மிட் நைட்ல ஒட்ட மாடியில தனியா? ஏன் அப்படி? என்ன அவசரம் இல்லை? நிறைய டைம் இருக்கு. ப்ளஸ் டூ முடி, காலேஜ் போ, டிகிரி வாங்கு, அப்புறம் காதல் வாங்குவோம். என்னடா அவன் விலைக்கு என்ன மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணுறானே நினைக்காது. சும்மா சொல்லணும்னு தோணுச்சு. சொல்லலாம்ல, ஒரு பொண்ணா பெற்றவங்களுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடு. நான்லாம் அப்படி தான் பண்ணேன். அப்புறம் அடிப்போம் கூத்து, சரியா? சரி, நான் சொன்னது ஏதாவது உனக்கு புரியுதா? புரியுது, ஆனா புரியும். உனக்கு ஏதாவது வாங்கி தரலாம்னு தோணுது, ஆனா அதான் குச்சி ஐஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்களே. நக்கல் போலாமா? இது அப்படியே போட்டுடலாமே. சரி, வந்துடல, வாவா. ஏய் பொறுக்கி, நான் வந்துச்சா? நான் பிரதர் ஸ்கூல் ஃபிகரா பார்த்து கரெக்ட் பண்றீங்க. அது டெக்னிக் நமக்கு வந்து சொல்லி கொடுங்களேன். இப்படிதான். ஏய் என்னடா, வேண்டாம், சொன்ன கேளுங்க, வேண்டாம், போலாம். எல்லாரும் பாக்குறாங்க, போங்க. ஏய் வேலை பாக்குறனு ஏண்டா கெடுக்குறீங்க? கொஞ்சம் மூடுறியா? டேய் மாப்ள, மழை வர்ற மாதிரி இருக்கு, கிளம்பலாம் வா. மழை வந்தா கரைஞ்சிருவியா? டைம் ஆயிருச்சுன்னு சொல்ற. ஆமா, ஏன் நீ வரலையா? இன்னைக்கு நைட்டுக்குள்ள ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் முடிச்சு கொடுக்குறேன்னு சார்கிட்ட சொல்லியிருக்கேன். மாப்ள, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா? போடா, நடிக்காதடா, சீக்கிரம் போ, கடையை சாத்திர போகிறான்.
உன்னை என்ன திருச்சிக்குள்ள சல்லடை போட்டு தேடுவாங்க? என்னடா முறைக்கிற? இவன் என்னமோ நீ அடிச்சியாமே? அடிச்சேல இப்படி அர்ரா டே அர்ரா. என்ன அடிக்கலையா? டேய், உன்னை இவன் தானே அடிச்சான், நீ அடி அர்ரா. நான் உன்னை அடிச்சேன், பதிலுக்கு நீயும் போதும்ல. சொல்ல வச்சிருக்க நீ வர்றா. ஸ்கூல் பொண்ணுங்களை தான் கரெக்ட் பண்ணுவேன்னு பார்த்தா ஆன்டி எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். Raja
சித்திய பாத்தியா, இப்பதான் நான் பஸ்ஸை விட்டே இறங்கினேன். உன்னை கூட்டிட்டு போறதுக்கு அவ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்காளாம். ஏன் எங்களுக்கு போக தெரியாதா? அது அவகிட்டயே கேளு. மா மா சண்டெல்லாம் போட்டு முடிச்சாச்சா? என்ன நடந்து தெரியுமா உனக்கு? சத்தம் என்ன? ஆட்டோ இல்ல, சாரி. வாடா மீரா, வா. சரி, அதை விடு. சித்தப்பா யூஎஸ்ல இருந்து எப்ப வர்றாரு? சென்னையில அந்த கம்பெனியோட ஒரு பிரான்ச் ஒண்ணு இருக்கு, அதனால தோணும் போதெல்லாம் வருவாரு. வருவாரு வருவாரு. பாவம் அந்த கம்பெனிக்காரன், இவருக்கு ஃபிளைட் டிக்கெட் போட்டு அவன் வந்துருவான் போல் இருக்கு. சரி, வந்ததும் நீ எங்க கிளம்பிட்ட? என்ன அனுப்புற அவசரத்துல ஏதோ ஒரு நாள் ட்ரெஸ் வச்சு அமைச்சிருக்கும் உடன் பிறப்பு. அதான் அப்படியே. உனக்கு ட்ரெஸ் தானே எடுக்கணும், நான் எடுத்துறேன். யாரு நீ? சித்தப்பாக்கு நீ தானே ட்ரெஸ் எடுக்கிற? ஆமா. ஏன் வீட்டுக்கு ஒரு கோமாளி பத்தாதா? ஆட்டோ எங்க போறோம்? ஸ்பென்சர் பிளாசா போறோம். 100 ஆகும் மேடம். பை. ஆ, போற வழியில ஏதாவது ஒரு ஏடிஎம் இருக்குங்க. ₹100 போடுங்க சார். சேஞ்ச் ஒரு ₹100. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், ஏதாவது ஒரு ஏடிஎம் எடுத்துங்க. சேஞ்சு உங்களுக்காகவே ஒரு ₹100 இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, சொல்லுங்க சார். ஹலோ கார்த்தி, எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். சார் சாரி சார், நான் நோ ப்ராப்ளம். அம்மா எல்லாத்தையும் சொன்னாங்க சார். நான் இல்லைனாலும் ப்ராஜெக்ட் எந்த விதத்துலையும் டிலே ஆகாது சார், பசங்க இருக்காங்க, பார்த்துப்பாங்க. டோன்ட் வரி கார்த்தி, உன்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு இது ஒரு ரிலீஃப் டைம்னு நினச்சிக்க. தேங்க்யூ ஸோ மச் சார், பாய். சொல்றா, ட்ரெஸ் எடுக்கலாம்னு வந்தேன். அப்படியே ஒரு கிரீன் டீ போடலான்னு பார்த்தா அப்படி ஒரு கடையும் காணும். மாப்ள, இங்க ஒரு கடை இருக்குடா, நான் அப்புறம் பேசுறேன். ஹலோ மிஸ் பண்ணிட்டீங்களா?
ஞாபகம் இருக்கா? கடைசியா ஒரு ஆட்டோல தாங்க வந்தேன். இப்போ ஸ்பென்சர் பிளாசா செகண்ட் ஃபேஸ் பிரெஞ்ச் லோ. நிம்மதியா உனக்கு? நிம்மதியா உனக்கு? போயிட்டாலையா? போயிட்டாலையா? இனிமே அவளை எங்கேயா போய் தேடுவேன். உங்ககிட்ட காடை காட்டி ஏமாத்துறதுக்கா நான் ஊர்ல இருந்து வந்தேன். இப்படியே வந்து நிக்கிறிய? இப்படியே க்ஷமிக்கணும் சார். பேசாத பேசாத டே ஒண்ணு விட்டேன்னு வை. ஆனா எனக்கு தோணுது, உள்ளுக்குள்ள தோணுது, மறுபடியும் அவ எனக்கு கிடைப்பான்னு உள்ளுக்குள்ள தோணுது. கிட்டும் சார், தீர்ச்சாயிட்டும் கிட்டும். கிட்டணும் கிட்டணும். கிட்டலைன்னா உனக்கு தான் கஷ்டம். பிரிச்சு மேஞ்சிருவோம் உன்ன. அப்ப நின்று நம்பர் உண்டல்ல. Trying to reach is currently busy. The number you are trying to reach is currently booked off. இப்படிங்கிற 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 என்ன
உனக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது, ஆனா அது என்னன்னு தெரியல. கூடி சீக்கிரம் அதுவும் தெரியும். தெரியும் தெரியும தெரியும்டா. திருவா சாப்பிடலாம். வேணாம். ஏன் பசிக்கல? அதான் ஏன் என்ன பசிக்கலனா பசிக்கல. சும்மா என்ன சவுண்டு படுத்தாதடா. வா சாப்பிடலாம். அங்க அவளும் இப்படிதானே படுத்திருப்ப. சரி வா. நேத்து போட்ட அதே பேண்ட் அதே ஷர்ட். நைட் எல்லாம் தூங்கல, கண்ணில் தெரியுது. காலையில பிரஷ் பண்ணல, குளிக்கல. என்னடா ஆச்சு உனக்கு? உடம்புக்கு ஏதாவது முடியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடு. சரி, நீ என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்ட? தெரிஞ்ச ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். நீ வேணும்னா வரியா? அப்படி உனக்கும் பார்த்துட்டு வந்துடலாம். எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? பிடிச்சிட கூடாதுன்னு கேக்குறேன். ஆ, உன மொட்டை மாடிக்கு வந்துற. வா வாடா. ஐயோ, ஏன்டா இப்படி பண்ற? வா. முதல்ல போய் பிரஷ் பண்ணு, குளி, போ. ஹலோ. இப்பதான் வல்சா போன் பண்ணாங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க. நான் நேரா ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறேன். ஓகே ஓகே பாய். சாப்பிட்டுருவேலடா. ஊட்டி விட்டு போறியா? சும்மா வா. ஆட்டோ. மலர் ஹாஸ்பிட்டல் போங்க. போவாங்க, உட்காரு. ஏ, சாப்பிடாம இருந்துடாதடா. ஆட்டோல இருந்து உருண்டுறாத. சொல்றா. துரோகி துரோகி, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா. இல்லனா விட்டுரு. ஊரை விட்டு ஓடியே, எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? சொல்லல. அதுக்கு என்ன? ஏய், க்ளோப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஞாபகம் இருக்கா இல்லையா? என்னடா ஆச்சு உனக்கு? நான் இங்க ஒரு பொண்ண பார்த்தேன்டா. அட்ரஸ் கரியா? அவ எந்த ஊர் காரங்களா எனக்கு தெரியாதுடா. ஆனா அவளை நான் பார்த்தனுக்கு என் மொத்த மனசே அள்ளிட்டு போயிட்டாடா. சரி, இப்படி ஒரு ஃபீல் கொடுக்குறியே, அவ என்ன அப்படி ஒரு அழகா? அழகுன்னடா பெரிய அழகு. உலக அழகா இருந்தா கூட எவ்வளவு நேரங்க சரிப்ப? போர் அடிச்சிருண்டா. அவளுக்கு நல்ல மனசுடா. எப்படா இவ்வளவு பெரிய ஊர்ல நான் அவளை எங்கடா போய் தேடுவேன்? சரி வை. யாரோ வந்திருக்காங்கடா. சரி, அது அப்புறம் பேசுவோம். இப்போ காஃபி சாப்பிட்றீங்களா? காஃபி அநியாயத்துக்கு போடுவாங்க. ஏன் இப்படி கம்பல் பண்றீங்க? சரி, டிஃபன் சாப்பிட்றீங்களா?
தோசை சூடா. ஓகே ஓகே ஓகே. ஊர்ல இருந்து பசங்க ப்ளீஸ். அப்பல நானே உனக்கு போன் பண்ணணும்னு நினைச்சேன்டா. சத்தியமா சொல்றேன், இப்ப மட்டும் நீ என் பக்கத்துல இருந்தேன்னு வை, உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு. ஆமாடா, நீ சொன்ன மாதிரியே அவளை நான் பார்த்துட்டேன்டா. இப்போ இங்க உலகத்துல இருக்கிற மொத்த சந்தோஷமும் என் கூட மட்டுமே இருக்கிற மாதிரி இருக்குடா. பேசுறாங்க. சொல்ல. என்ன பண்ற நீ? இல்ல சும்மா நின்னுட்டு இருக்கேன். அந்த பொண்ணு நான் இருக்கேனு கேட்டாளா? என்ன சொன்ன? என்ன சொன்ன? இல்ல அது நான் குளிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னியா? சொன்னியா? எப்படி சொன்ன? இல்ல சும்மா தமாஷுக்கு. இத பாரு, உன் தமாஷெல்லாம் அந்த பொண்ணு கிட்ட வேண்டாம், புரியுதா? அவன் அசிஸ்டன்ட், வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போற பொண்ணு. முதல்ல போன் அவுட்டு கொடு. கூடுன்னு ஹலோ சொல்லுங்க ஆண்டி. ஓகே ஆண்டி, ஓகே. இதயம் பறக்கிறதே, என்னை எனக்கே மறக்கிறதே, எங்கோ மேகம் கருக்கிறதே, உயிரை நினைக்கிறதே. மௌனம் என்னை மடக்கியதே, உறங்கும் இரவை கலைக்கிறதே, விழிகள் வேண்டி கேட்டாலும் இமைகள் மறுக்கிறதே, கண்கள் நூறு காட்சி காணுதே. இத்தனை காலம் இப்ப
ஆசையில் வந்து போகிறாள், விரும்பும் வார்த்தை சொல்லி போகிறாள், கொழுந்தாய் உயிரை கிள்ளி போகிறாளே. அடடா இதயம் பறக்கிறது, என்னை எனக்கே மறக்கிறது, போகும்போது அவ்வளோ டல்லா இருந்த, இப்போ இவ்வளோ பிரைட்டா இருக்கிற. ஏன் டல்லாவே இருக்கணும் கிரியா? நீ பிரைட்டாவே இரு, அதானே வேணும். இருந்தாலும் இப்போ ரொம்ப பிரைட்டா இருக்கிறியே, அதான் என்னன்னு கேட்டேன். என்ன கொண்டு வந்தா என்ன கொண்டு போறோம், இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழணும். ஜித்து பிலாசபி அதுவா வருது? வரும். சரி, நீ அந்த பொண்ணுக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்தியாமே. யாருக்கு? ஓ, அந்த பொண்ணுக்கா? முதல் தடவை வீட்டுக்கு வந்திருக்கா. அதான், அந்த பொண்ணு நிறைய தடவை இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அது உனக்கு, எனக்கு நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சரி, அந்த பொண்ணு ஏன் இப்படி இருக்கு? எப்படி இல்லை, ஒரு பொட்டு இல்லை, பூ இல்லை, கழுத்துலையும் ஒன்றும் இல்லை, வறுமையாக இருக்கவும் வாய்ப்பு இல்லை. அப்படியே எப்படி? நீ என்ன அவளை பற்றி ரிசர்ச் பண்ண போறியா? நாங்கள் என்ன வெட்டியாவா இருக்கோம், சும்மா கேட்டேன். வேற ஒன்றும் இல்லையே. ஒயிட் ஸ்கிரீன் சித்தி, ஒயிட் ஸ்கிரீன். நல்லா பேசுற. சொல்லுக்கா. சப்பாத்தி இனிமேதான் அவனையா? என்னைக்கு? சரி வச்சிடறேன். டேய், நாளைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணும், அதானே? கைவிட மாட்டார், கூடிய சீக்கிரமே
நல்லது நடக்கும். வேணா பாருங்க, நீங்களே வந்து என்கிட்ட சொல்லுவேன். வரட்டுமா? சரிங்க. விஸ்வநாதன் சார் உங்ககிட்ட பேசணுமா? விஸ்வநாதன் சாரா? பேசுங்க. ஹலோ, கார்த்திக், சிவில் இன்ஜினியர் ரைட்? ஆமா சார், சொல்லுங்க சார். அக்கவுண்ட்ஸ் ஃபைனலைசேஷன்காக அமுதா கிட்ட சில டாக்குமெண்ட்ஸ் அர்ஜென்ட்டா கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அவங்க மொபைல் ட்ரை பண்ணேன், ஆனா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அதான் வீட்டுக்கு. ரொம்ப அர்ஜென்ட்டா சொல்லுங்க சார், நான் வேணா வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். கார்த்திக், அது என் டாட்டர் பூஜா. ஹாய். காஃபி சாப்பிட்டு போப்பா. கண்டிப்பா காஃபி சாப்பிடுறேன், ஆனா காஃபி நான் தான் போடுவேன். பயப்படாதீங்க ஆண்டி, குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்க? நான் சரோஜா. ஐ அம் கார்த்திக். ஐயோ, யாரும் அந்த பையன்? அமுதாவோட அக்கா பையன். எடுத்துங்க. ஐயோ, அவங்களை கொடுங்க. பரவாயில்ல, எடுத்துங்க. ஆண்டி, தேங்க்யூ. நீ எடுத்துக்கப்பா. நான் ஒன்லி கிரீன் டீ தான் ஆண்டி. அவங்களுக்கு கமல். எப்படிங்க இல்ல, எங்க போனாலும் வரீங்களே. யாரு? நீங்களா? நானா? ஓகே, கேரி ஆன். தேங்க் யூ கார்த்திக். ஓகே அங்கிள், வந்துட்டு கொடுத்து. பை ஆண்டி, வரேங்கா. ஐயோ கார்த்திக், என்ன இது? பாய் ஆண்டி, பாய் அங்கிள். கார்த்திக்,
ஒரு காபி போட்டு தரையா? ம், எப்படிடா நான் பண்றது? புடி. ஏண்டா, நம்ம ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிச்சா என்ன? அமுதா காஃபி ஷாப் எப்படி இருக்கு? காஃபி மாஸ்டர் வேற வீட்லயே இருக்காரு. நான் மாஸ்டரா இருக்கிறது ஒண்ணு எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா அந்த கிளாஸ் கழுவுறதுக்கு மட்டும் நம்ம சித்தப்பாவ யூஎஸ்ல இருந்து வர வச்சிடலாம். ஒண்ணு போட்டேன்னு வச்சுக்கேன், உங்க வீட்டுக்காரர் மட்டும் அப்படியே மேல இருக்கணும், நாங்க மட்டும் மாஸ்டர், அதுவும் அமுதா காஃபி ஷாப். என்ன சொன்னாலண்டா போன். லட்சுமி அம்மா, ஹலோ. அமுதா சொல்லுங்கம்மா. சாப்பிட்டாச்சா? ஆ, ஆச்சுங்கம்மா. அந்த தம்பி இருக்கா? ஆ, இருக்கானே. அவனை அப்பதான் பாக்கணுன்ற மாதிரியே இல்ல, ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரி இருந்தது, டக்குன்னு காலில் விழுந்துட்டான். பக்கத்துலதான் இருக்கான், குடுக்கவா? சரி. சொல்லுங்க ஆண்டி. எங்க? இங்கே இருடா. நீ எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுப்பா. என்ன சந்தோஷம்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனா மனசுக்குள்ள என்னமோ. ஆண்டி. என்னங்க ஆச்சு? அப்புறம் பேசுற. என்ன சித்தி, அவங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணு இல்லடா. ஒரு வீட்ல பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தாதான்டா பெத்தவங்க நிம்மதியா இருக்க முடியும். இப்ப அந்த வீட்டுல அது இல்ல. என்னாச்சு? என்னென்னமோ ஆச்சு. சரி, நீ அவங்க கால எல்லாம் விழுந்தியாமே? ஆமா, ஒரு மரியாதை. வேற ஒண்ணு இல்லையே. வைட் ஸ்கிரீன் சித்தே, வைட் ஸ்கிரீன். போ, போய் தூங்கு. நீ தூங்கலா? நாங்க தூங்கிக்கிறோம், நீங்க போங்க. ஓகே, குட் நைட். சரி, அந்த வீட்டுல அந்த பொண்ணு, அதான் உன் அசிஸ்டன்ட், அவன் அத்லெட்டிக் பிளேயரா? இல்ல, சும்மா கேட்டேன், ஓட்டோல பார்த்தேன். அதான் நீ அப்படியே சரி இல்லையே. ஹலோ, உங்களுக்கு என்ன வேணும்? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எதுக்கு? சத்தியமா நீங்க என் நம்பரை சேவ் பண்ணிருக்க மாட்டீங்க, ஆனா என் நம்பரை ஞாபகம் வச்சிருக்கீங்களே. சோ உங்க செல்லுக்குள்ள நான் சேவ் ஆகாம இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள சேவ் ஆயிருக்கனே. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? கோவப்படாதீங்க, நான் உங்க கூட ஒரு 10 நிமிஷம் பேசணும். ஹலோ, முடியாம சொல்லி கட் பண்ணிராதீங்க, நான் மறுபடியும் கூப்பிடுவேன். இப்பதைக்கு நமக்கு வேலையே தான், யூ நோ. ஏன் பேச மாட்டீங்க? தொலைஞ்சு போன பர்ஸ் எடுத்து கொடுத்தல, எனக்கு வேணும். என்ன வேணும்னு கேளுங்க, உடனே வாங்கி தரேன். ஹலோ, என்ன நக்கலா? ஏங்க, நீங்களும் டென்ஷன் ஆகி மத்தவங்களும் டென்ஷன் ஆகுறீங்க. 10 நிமிஷம் பேசிட்டு போயிட்டே இருப்பேன், அப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ. சரி, எங்க? இது உங்க ஊருங்க, நீங்க தான் சொல்லணும். அதே காபி ஷாப். இந்த கிளம்பிட்டேன். ஹலோ, காலையில 10 மணிக்கு. காலையிலயா? ஆட போங்க. என்ன காமெடி பண்றதா நினைப்பா? காமெடியா? வாழ்க்கைங்க வாழ்க்கை. நைட்டு 10 மணிக்கு எம்டி ஸ்டம கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்டா காமெடியா இருக்கா உங்களுக்கு? எதுவா இருந்தாலும் இதா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஓகே, பார்க்கலாம் பார்க்கலாம். என்னது? இல்ல சரின்னா.
என்னாச்சுடா? ஒண்ணுல சித்தி, ஒண்ணுல. சேட்டா வணக்கம். அது கழிஞ்ச பெண்ணை கண்டு ഞാൻ പറഞ്ഞില്ലേ ആ പെണ്ണിനെ കിട്ടുമെന്ന്? എന്ന പേശു ഒരു തീയ പോട്ട് തെമ്പാ പേശുവോ? ஒரு நிமிஷம். நான் என்ன பேச போறேன்னு உங்களுக்கு தெரியாது, நிஜமாவே தெரியாதுன்னா சொல்லுங்க, சொல்றேன். உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா என் மனசுல அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்ல. Are you sure? நீங்க செம்ம கேரக்டருங்க, நிஜமாங்க. சில பொண்ணுங்களை மாதிரி பசங்களை பார்க்க வேண்டியது, பேச வேண்டியது, பழக வேண்டியது. திடீர்னு ஒரு நாள் வந்து ஐ ஹேட் யூ, எனக்கு உனக்கு ஒன்றும் இல்லை, பாயின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், நேருக்கு நேர் இப்படி டப்புன்னு சொன்னீங்க பாருங்க, நிற்கிறீங்க. ஆனால் என் மனசில் நீங்கள் தான் இருக்கீங்க, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஹலோ, கோவப்படாதீங்க, இது காரணம் நீங்களும் நானும் இல்லை. வேவ்ஸ் நிஜமாங்க, யோசிச்சு பாருங்க. நான் ஏன் பர்சை தொலைக்கணும், அது ஏன் உங்ககிட்ட கிடைக்கணும், நீங்கள் ஏன் கொண்டு வந்து கொடுக்கணும்? விதிங்க, ஃபேட், எழுத்து. நீங்கள் பாட்டுக்கு பர்சை கொடுத்துட்டு போயிட்டீங்க, மறுபடியும் நான் உங்களை பார்ப்பேனா மாட்டேனா? நொந்துட்டேங்க. திடீர்னு ஒரு நாள் காலிங் பெல் சத்தம், கதவை திறந்தா நீங்கள். சொன்னால் நம்ப மாட்டீங்க, நம்ம சிம்பு சொன்ன மாதிரி சம்மர் ஷாட்லாம் அடித்தேங்க. சரி, அதோட விட்டுச்சா வேவ்ஸு. மறுபடியும் ஒரு நாள் யார்கிட்ட இருந்தோ ஒரு ஃபோன், அவர் வீட்டுக்கு போனால் அவரோட மகளாக நீங்கள். என்ன ஆகுன்னு சொல்லுங்கள். அப்போவே ஃபிக்ஸ் ஆகிட்டேங்க, எனக்கு நீங்கள் தானே. நீங்கள் ஃபிக்ஸ் ஆனால் நான் ஃபிக்ஸ் ஆகணுமா? நான் இங்கே வந்து உங்கள் கூட பேசுறதுக்கு இல்லை, இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு, புரியுதா? சவுண்டு கொடுக்குறீங்க, கொடுங்க. நீங்கள் என்ன வேணால் கொடுங்க, ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, நான் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ளே இருக்க வைரஸுங்க ஒரு நாள் மொத்தமாக வந்து நிற்பேன் பாருங்கள், அப்போ தெரியும். அப்போ கூட நீங்கள் நேரிலலாம் வந்து ஐ லவ் யூலாம் சொல்ல வேணாங்க, ஜஸ்ட் ஒன் கால் ஆர் எஸ்எம்எஸ், சும்மா 108 மாதிரி சல்லுன்னு வந்து நிற்பேன். ஹலோ, பில்லை கொடுத்துட்டு போங்க. Thank you.
என்ன அது, இந்த பாரம் என்ன, என் கைகள் தொட்டு உன் உள்ளத்தை தொட்டு மௌனத்தை விட்டு நீ சொன்னார் என்ன. உந்தன் நெஞ்சம் இளை பாரவே எந்த தோளில் இடம் உள்ளது, தள்ளி வைத்து என்னை பார்ப்பது பெண்ணே போதுமடி. ஒரு வார்த்தை போதும் அதில் எந்த வாழ்க்கை மாறும், அதை கேட்டுத்தானே எந்த கண் தூங்குமே. உன் பார்வை வெளிச்சத்திலே எனது நாள் தொடங்க வேண்டுமடி. வேலி ஆயிடுச்சுல. எப்படி நைட்டெல்லாம் தூங்காம ஒர்க் பண்ண போல இருக்கு? இல்ல ஆண்டி. போய் சொல்லாத, அதான் கண்ணிலே தெரியுதே. சாரி ஆண்டி. எப்படி கண் முழிக்கணும்? உனக்கு ஒரு காஃபி போட்டு தரலான்னா இங்க ஆளும் இல்ல பாலும் இல்ல. காஃபி எல்லாம் ஒண்ணு வேணாம் ஆண்டி. ஆனா ஆள் இல்லைன்னு சொல்றீங்க, வேணி இன்னைக்கு வேலைக்கு வரலையா? அவங்க ஏரியால ஏதோ கோவில் திருவிழாவா? சரி நீங்க உட்காரு, நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். ஐயோ ஆண்டி, நானும் வரேன். எதுக்கு ரோட்ல தூங்கி விடுறதுக்கா? காஃபி ஒன்றும் மஸ்ட் இல்லை ஆண்டி. காஃபிக்குன்னு இல்லை, எப்படியும் நான் கடைக்கு போய் தான் ஆகணும். நீ கதை சாத்திக்க. இப்போ வந்துடுறேன். சொல்லுமா. எப்படிடா இருக்க? ஆ நல்லா இருக்கேன். சித்தி எங்க? சித்தியா? ஹலோ. கடைக்கு போயிருக்காங்க. சித்தி கடைக்கு போயிருக்காளாம். அடிக்கடி ஃபோன் பண்றா. சரிம்மா ஒரு நிமிஷம். எங்க அம்மா பேசுறியா? சரிம்மா நான் அப்புறம் பேசுறேன். ஆ சரி. கடல சாப்பிட்றியா? உங்க அம்மாட்ட இருந்த ஃபோன் பேசுறியா? சொல்லுங்க ஆண்டி. ஆ நல்லா இருக்கேன். வீட்டுக்கா? ஐயோ ஆண்டி நம்ம வீடு தானே, எப்ப வேணா வரலாம். ம் கண்டிப்பா பாய். சரி அப்புறம் 24 hours ஆன்ல இருக்கு. வை இந்த வைரஸ் வைரஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகி திடீர் நைட்டு 12 மணி கூட உனக்கு தோணலாம். சரி பார்த்தா பாவமா இருக்கான், இவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஓகே சொல்லிடலான்னு. அதான் ஃபயர் சர்வீஸ் மாதிரி ஆன்லே வச்சிருக்கேன். நீ என்னடா அண்ணா? ம் எல்லாம் சரியாயிடும். ஐ வில் வெயிட் ஃபார் த டே. என்ன முறைகிற? என்ன ரொம்ப ஸ்மார்ட்டா பண்றதா நினைப்பா? அதே தான் நானும் கேட்குறேன். அன்னைக்கு ஒரு நாள் உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி அழுதாங்க, 3rd person தான், எனக்கே அழுகு வந்துருச்சு. ம் ஏன் நீயும் கஷ்டப்பட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துகிற? சைக்கோவா நீ? இல்லை பர்சனலாக உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு பிரச்சனைன்னு உங்ககிட்ட சொன்னா? பால் வெள்ளன்னு சொல்லுமா? பார்த்தாலே தெரியாதா? சும்மா சொல்லு. உன்னை யாராவது லவ் பண்ணி விட்டு போயிட்டானா? இல்லை நிறைய பேர் பொண்ணு பார்க்க வந்து பிடிக்கலன்னு போயிட்டாங்களா? இல்லை தாலி கட்டுற நேரத்தில் மாப்பிள்ள பிச்சுட்டு போயிட்டானா? இல்லை எங்கேயாவது மிஸ் ஆயிட்டியா? ஆமா ஆமா நான் மிஸ் ஆயிட்டேன். நிறைய பேர் கூட பழகுனேன். ரொம்ப மோசமானவன். போதுமா, எனக்கு ஒரு வாழ்க்கை கூட நான் உங்ககிட்ட கேட்டேனா? மகாபோர்ல பேசுறேன், உடம்புல கையெல்லாம் விற்கிற, என்ன என்ன வேணாலும் பண்ணலாம் நினைக்கிறியா நீ? ரொம்ப டார்ச்சர் பண்ண செத்துடுவேன். போதும் பேசாத பேசாத.
என்னடா பண்ண அவள? இல்ல சித்தி, சும்மா தமாஷா. தமாஷா? எதுடா தமாஷா? ஒரு பொண்ணு அழ வைக்கிறது உனக்கு தமாஷா? முதல்ல நீ ஊரு கிளம்பு, கிளம்பு. அரு, உங்க அம்மா அவதான் போன்ல. சொல்லவா, சொல்லட்டுமா? சாரி சித்தி. பேசாத, பேசாத. என்னடா உனக்கு திமிரா? அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா உனக்கு? அவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு தெரியுமா உனக்கு? என்ன, நீ மட்டும்தான் ரொம்ப ஜாலியான ஆளுன்னு நினைப்பான்? நீ என்னடா விசில் அடிக்கிற? மொத்த வரலையும் வாயில வச்சுக்கிட்டு அவ ஒத்த வரல விசில் அடிப்பாடா? அவ எப்படி இருந்தான்னு தெரியுமா உனக்கு? மாடு மாடு, படிக்கிற பொண்ணா நீ? ஆடுறாள் ஆட்டம், அப்படியே நீ ஆடணும்னா நல்லது எத்தனையோ இருக்கு, அதை கத்துக்கோ. அது எல்லாத்தையும் விட்டுட்டு சாவு டான்ஸ் ஆடுறாளா? சாவு டான்ஸ் என்ன முழிக்கிற? டூர் முடிஞ்சு சென்னைக்கு போகணுன்னு நேராக உங்கள் வீட்டுக்கு தான் வருவேன். பொண்ணை இப்படி தான் வளர்ப்பீங்களான்னு உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்குறேன். ஐயோ, என்னமாச்சு? இவளை யாராச்சும் ஹார்ஷா திட்டினா இவளுக்கு இப்படி வந்துடும் மேம். ஐயோ பெருமாளே, என்னென்ன தொழுதோ அதெல்லாம் ஆடிக்கமா, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். நோ வே, ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா. எங்களுக்காக ஒரே தடவை. ஏய், பஸ்ல பார்த்தல அந்த குண்டம்மா எப்படி கத்துச்சின்? அது பஸ் இது ரூம், இப்ப நம்ம தனியா தானே இருக்கோம், இது நம்ம பிரைவசி. கேக்குறோம்ல, ரொம்ப டிமாண்ட் பண்ணாதடி. என்ன, உன்ன ஆஷா திட்டா உனக்கு இப்படி வருமா? எங்க இப்ப வரட்டும்? சாரி மேம். இடியட், ஸ்டூபிட், நான்சென்ஸ், ஏறமா மாடு, அரவில இருக்கு, வெளிய போயிட்டே இருக்க. நிக்காதீங்க கண்ணாடி, போங்க வெளிய. அவுட்.
காற்றில் போட்டு பூதான் என் மேலொரு வாசம் என்ன சொல்லும் அந்த வாசம் யார் சொல்வதோ நிறைய ஆம்பளை பசங்க போன் பண்றாங்க, ஹாய்டா போடா வாடான்னு. பெத்தவன் மனசு எப்படி இருக்கும்? லக்ஷ்மி, நோய் வந்தாதான் மருந்து கொடுக்கணும். நம்மளே மருந்து கொடுத்து நோயை வர வச்சிடக்கூடாது. நான் நல்லதுக்கு தாங்க சொல்றேன். எல்லாம் சரியாயிருமா? நீயே மனசை குழப்பிக்கிற. சொல்டா, என்ன படிச்சுட்டு இருக்கியா? ஆமா. என்ன வாய்ஸ்ல ஒரு மாதிரியா இருக்கு? கோல்டா? லைட்டா. டேப்லெட் ஏதாவது எடுத்தியா? இல்ல. ஏன்? ஏ, தானா சரியாயிடும். சரி, கிளம்பி எங்க வீட்டுக்கு வா. வீட்டுக்கா? ஏய், முதல்ல வான்ற. ஏய் பூஜா. அக்கா. மாமா, ஏதாச்சும் வேணுமா? இல்ல, அன்னைக்கு எனக்கு இருமலா இருந்தப்போ அந்த சுக்கு மிளகெல்லாம் போட்டு ஒரு கஷாயம் பண்ணி கொடுத்தீங்கல்ல, அது கொஞ்சம் பண்ணி தரீங்களா? இப்பவா? எதுக்கு? என் ஃப்ரெண்ட் வரா. இப்போ டைம் என்ன ஆகுது? இப்போ டைம் 10:30. ஓகே. இப்போ எவனோ ஒருத்தன் வரானா, அவனுக்கு கஷாயம் போட சொல்றா. அவன் என்ன நமக்கு சொந்தமா பந்தமா? சொந்தம்தான். பூஜா, ப்ளீஸ். இல்லப்பா, உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு உறவு இருக்கிற மாதிரி ஃப்ரெண்டு கூட ஒரு உறவு தான்ப்பா. அது ஏன் இவ்வளோ கேவலமாக நினைக்கிறாங்க? நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சதும் அவன் சொந்த ஊருக்கே போயிடுவான். மறுபடியும் அவனை பாப்பானா இல்லையான்னு கூட எனக்கு சரியா தெரியாது. வா, அவன் வந்துட்டான்ப்பா. நீ போய் அவனை பார்த்து அனுப்பு. நான் அம்மாவும் இங்கே இருக்கோம். பூஜா, விவசாயத்தை இங்கே வைக்கிறேன். காலையில் வரேன், அம்மாட்ட சொல்லிடு. சரி, வரேன். ஹாய் பூஜா. வாடா. சொல்லுங்கப்பா. ஏய் கண்ணம்மா, ஹவுஸ் யுவர் எக்ஸாம்? ஃபைன் பா. ஐ ஃபீல் சாரி டா. எதுக்கு? இத்தனை பிரச்சனைக்கு மத்தியில் நல்லா எக்ஸாம் எழுதிருக்கிய. சண்டை இல்லாம ஒரு வீடு வேணும்ப்பா. ஒண்ணு, அம்மா என்னை புரிஞ்சுக்கணும். இல்ல, அம்மாக்கு ஏத்த மாதிரி என்ன நான் மாத்திக்கணும். ஆமாப்பா, நீங்க ரெண்டு பேருக்கு மத்தியில. அம்மாவும் பாவம்தான். என்ன பண்ண, அந்த மாதிரியே இருந்துட்டா? சரி, இன்னைக்கு நீ, நான், அம்மா மூணு பேரும் ஒரு இடத்துக்கு போறோம். எங்க போறோம்? சர்ப்ரைஸ். 7 மணிக்கு நீ அம்மா ரெடியா இருங்க, நான் வந்துறேன். ஓகே பா. ஏய், என்ன நீ சைலண்டா வந்து நிக்கிற? எக்ஸாம் எல்லாம் நல்லா பண்ணல? என்னாச்சு, உடம்பு இன்னும் சரியாகலையா?
நல்லா தான இருக்கே, அப்புறம் என்ன? அவ மேல சம்ம கோவத்துல இருக்கான். ஏன் மேலயா? எதுக்கு? இன்னைக்கு அவன் பர்த்டே, நீ மறந்துட்டியா? ஓ சாரி 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 சார், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. அதெல்லாம் இங்க ஒன்னு வேணாம். ஏய் மாலி, டேய் டேய் பர்த்டேக்கு நீ வருவ, அவன் ரூம்ல கேக் கட் பண்ணலான்னு சொன்னான். நான் இப்ப நீ வரலன்னதும் இல்லப்பா, வீட்டுல நீ வரமாட்டியோன்னு சரி, உங்களுக்கு இல்ல மாலி ட்ரீட் தரேன் இருக்கா, நல்லா கட்டணும். இல்ல உட்காரலாமே பூஜா, ஒரு நிமிஷம். இல்ல பூஜா, கையடு கையடுரா. நான் கூட படுக்கணுமா? உன் கூட படுக்கதான் நீங்க கூட்டிட்டு வந்தியா? உங்க அங்க அம்மா கிட்ட எல்லாம் சண்டை போட்டேனே, ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்னு தெரியமாடா உனக்கு? என்ன கிளாஸ் எடுக்கறியா? போயிடு, மரியாதை இங்க இருந்து போயிடு. அந்த மூணு பசங்களும் இந்த பொண்ணும் ட்ரக் அடிச்சுட்டு ஒரே பிரச்சனையா சார், அந்த ஃப்ளாட்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. அதான் யாரு என் பொண்ணு? என்ன
சொல்லிருக்கலாமே அப்படியே போட்டானா என்ன பார்த்தா பிடிக்கல உங்ககிட்ட சொல்லிருக்கலாமே எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க எனக்கு உடனடியா ஒரு ஆம்பளை வேணும்னு நீ வயலிருந்து நெருப்பா கொட்டுறீங்க நாளைக்கு நாலு பேர் காதல இந்த விஷயம் போகுமே விஸ்வநாதம் பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் வரல போயிட்டு வந்திருக்காரு அப்ப என்ன சொல்லுவீங்க சொல்லுவீடி எப்படி இந்த தப்பு பண்ணலன்னு சொல்லுவேன் நீங்க சொல்லுவீங்க மத்தவங்க நம்புவங்களா I don't care யார் அவங்க யாரடி அவங்க எல்லாம் இந்த குழந்தை பெத்த அவளு இந்த வரல பேசலாமா அப்பா நீ என்னமா சொல்ல வர என்ன சொல்ல வர என்ன நீ அம்மா கூப்பிடாத சரி அம்மா கூப்பிடல என்ன சொல்ல வர சொல்லு இருங்கப்பா சொல்லு என்ன சொல்ல வர நான் அலையிறேன் மாட்டேன் எனக்கு ஒரு அம்மா இருந்தாங்கன்றது நான் மறந்துட்டேன்ப்பா பூஜா வேண்டாம் இங்க இருந்து சொல்றேன்ப்பா இனிமே அவங்க என்கிட்ட பேசினா நான் செத்துடுவேன் அவரும் காலையிலேயே ஆபீஸுக்குன்னு கிளம்பி போயிடுவாரு அவளும் இங்கே வந்துடுவா அந்த அம்மா தான் பாவம் அந்த வீட்டுக்குள்ள அந்த அம்மாவும் அந்த வீட்டு பூஜை ரூமும் உள்ளுக்குள்ளே புழுங்கி புழுங்கி எவ்வளோ கஷ்டம்
என்னடா என்ன என்னடா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்க? ஆமா என்ன ஆமா, ஒரு பொண்ணோட லைஃப் நான் சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன், எப்படிடா உனால ஐஸ்கிரீம் சாப்பிட முடியுது? நானும் சீரியஸா தான் கேட்டேன், ஆனா மேட்டர் சீரியஸா இல்லையே. எதுனா சீரியஸா இல்லங்கற, மொத்த வாழ்க்கையும் வேண்டானு அந்த பொண்ணு உட்கார்ந்திருக்கா தெரியுமா? கொழுப்பு வேற என்ன, ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? ஐயோ சித்தி, இப்ப என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாரு. ஒரு அம்மாக்கும் பொண்ணுக்கும் சண்டை, இது ஒரு மேட்டரா? சண்டை இல்லன்னா தான் மேட்ரு. ஆனா நீ கொடுத்தா பாரு ஒரு பில்டப்பு. அத்தாடி, அவ யார் தெரியுமா? அவ எப்படிப்பட்டவ தெரியுமா? அவ எப்படி இருந்தா தெரியுமா? பாட்சால தலைவருக்கு கூட இவ்வளவு பெரிய பில்டப் இருக்காது சித்தி. வாய் மூடுறா, உனக்கு இதெல்லாம் காமெடியா இருக்குதா? எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? ரொம்ப சிம்பிள் லாஜிக் சித்தி, யோசிச்சு பாரு. தப்பண்ணவன் எவனோ ஒருத்தன், அவன் நேரம் எங்கேயாவது சந்தோஷமா ஜாலியா இருப்பான். ஆனா தப்பே பண்ணாத இவங்க ஏன் இப்படி இருக்கணும்? இப்ப என்ன பண்ணணுங்கிற? ஒண்ணு, இதெல்லாம் ஒரு மேட்டரானு தூக்கி போட்டுறணும், இல்ல அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை போட்டுறணும். ஏ அறிவே, படிச்சவன் தானே நீ? ஏன் படிச்சவன் அடிச்சா வலிக்காதா, இல்ல படிச்சவன் வெட்டினா இறங்காதா? என்ன பாக்குற, இங்க சைலண்டா வாழணும்னாலே முதல்ல ஒரு வைலண்ட் வேணும் சித்தி. வரலாமா? ஐயோ ஆண்டி, வாங்க. என்ன ரொம்ப பிஸியோ? நானே உங்களை பார்க்க வரலாம்னு நினைச்சேன். நினைச்சேன் வரலல்ல. சாரி. ஐயோ ஆண்டி, நீங்க எதுக்கு சாரி? இல்ல இல்ல, நேத்து நீ பாட்டுக்கு அழுதுட்டு போயிட்ட, எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுமா? அதெல்லாம் அப்பவே நான் மறந்துட்டேன் ஆண்டி. அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டேனா? அது எல்லாருக்கும் நல்லா இருக்குமே. இல்ல, நான் பழைய பூஜாவை பார்க்கணும். வாழ்க்கை ஒரு தடவை தான், ஒரே ஒரு தடவை தான். எனக்கு எனக்கு வேற எதுவும் சொல்ல தெரியல. என்ன? இல்ல சாரி கேக்கணும். உங்கிட்ட ஏதோ சாரி கேக்கணுமா? இல்ல பரவாயில்ல ஆண்டி. ஒரு நிமிஷம். ஹலோ. ஆ, வல்சா ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நீங்க எதுக்கோ செக் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே, நான் வரும்போது மீதி ஃபைல்ஸ் எடுத்துட்டு வந்து. நான் சாரி எல்லாம் கேட்க வரல. தயவு செஞ்சு இனிமேல் அழாதீங்க. நான் அவங்க மேலே பாவப்பட்டு சொல்லலை, பயத்தில் சொல்கிறேன். அழுதா அநியாயத்துக்கு அழகாக இருக்கீங்க. நிஜமாங்க, இந்த முகம்லாம் செவந்து கண்ணெல்லாம் கலங்கி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி எரோட்டிக்காக இருந்தீங்க. அப்படியே நான் அப்போவே சொல்லணும்னு நினச்சேங்க. நீங்கள் தான் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி நிற்காமலே போயிட்டீங்களே. அப்புறம் உங்க ஃபிளாஷ்பேக்லாம் கேட்டேன், பைசா தேறாது. சரி சரி, அதெல்லாம் ஆபீஸ்க்கு வந்த பிறகு பாத்துக்கலாம். ஓகே, அப்புறம் பேசுவோம். என்ன சாரி எல்லாம் கேட்டாச்சா? நான் கேட்டேன் ஜித்தி. நான் வரேன். ஓகே, அம்மா கிட்ட கேட். சரி, பை. சொல்லிட்டு வந்துடும். நான் உங்களை முதல் முதல்ல பார்த்தப்ப நீங்கள் எந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தீங்க, அப்படியே பிரிண்ட் ஆகி இருக்குங்க. வரேன். போலாம் வச்சுது. சரி, என்னமோ டயட்ல இருக்க, என்ன ஹோட்டல்ல நாலு பரோட்டா பின்ற? அடச்சி, கண்ணு வைக்காதடா, எப்போ ஆச்சு தான் இப்படி சாப்பிடுவேன். சொன்னாங்க சொன்னாங்க. நீ எல்லாம் யூத், பத்தாவதுக்கு ஜிம்ல ஒர்க் அவுட் வேற, எதுக்குடா பயத்துல அப்படியே பேரிஞ்சமா நிக்கிற? இந்த தொடச்சுக்க. ஆமா, எங்க உங்க சித்தி ஜான்சி ராணி?
பயத்துல பம்மிட்டாளா? ஹாய் டார்லிங். லைட்ல குடுத்தாயிடி. ஆமா இல்லனாலும் சரி. நம்ம செட்டப் எப்படி, பயந்துட்டியா? சித்தப்பா நீங்க இதெல்லாம் பண்ணிதான் பயமுறுத்தணும்ன்றது இல்ல, உங்களை பார்த்தாலே பார்த்தாதா? என்ன நீங்க ஊர்ல இருக்கும்போது கூட இப்படிதான் உங்களை வாரிக்கிட்டே இருப்பான். சித்தப்பா நம்புறீங்க? நீங்க செல்லண்டா விளங்கிடும். சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், எதுக்கு நீ அழுதுகிட்டு சொல்ற? இதுக்கு அவ சம்மதிக்கணுமே. இத பாரு, தினம் இத்தனை சாமியை கும்பிடுறீங்க, ஏதாவது ஒரு சாமி நமக்கா அவகிட்ட பேசாத? கார்த்தி போன் பண்ணியிருந்தான், அவன் சைட்ல ஏதோ ஃபங்க்ஷன் இருக்காமே, அவன் கலந்துகிட்டா நல்லா இருக்கும் ஃபீல் பண்றான், அதான் உங்ககிட்ட. அவன் இங்க வரதுனால ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேனே, நீங்க தான் ரொம்ப பயந்துட்டீங்க. சார் ஒரு நிமிஷம் பேசுங்க. ஆ சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். அப்புறம் நாளைக்கு உங்க சிஸ்டருக்கு பிறந்த நாள், ஞாபகம் இருக்கா? அவளை உங்களுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். கேக்குறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருங்க. அப்படியே நீங்களும் சென்னை கிளம்பிட்டா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐயோ புவனாக்கு இன்னொரு எக்ஸாம் இருக்கே. ஓ அப்படியா, சரி படிப்பு விஷயம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னன்னு சொல்லுங்கள். அவள் பிறந்த நாளைக்கு உங்களை கூப்பிட்டேன்ற விஷயத்தை தயவு செஞ்சு நீங்கள் அவள்கிட்ட சொல்லிடக்கூடாது ப்ளீஸ். சேச்சே நான் எதுக்கு இதெல்லாம் அவகிட்ட போய் சொல்ல போகிறேன்? பிறந்தாதீங்க, நானும் உங்களுக்கு ஃபோன் பண்ணல, நீங்களே என்கிட்ட பேசலாம். ஆ கண்டிப்பாக சரி. நீங்க உள்ள போலாம், வாங்கம்மா வா, வாமா வா வா வா. பார் என்னடி பிரச்சனை, நானா சின்ன குழந்தையா பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு? நீ குழந்தைதான்டி, உனக்கு எவ்வளவு வயசானாலும் எனக்கு நீ குழந்தைதான். நீ சும்மா இருடா, கோச்சுக்காதடி. சித்தி இவர் மட்டும் போட்டது இல்லாம அவங்களுக்கும் சேர்த்து ஊத்தி விட்டுருக்காரு சித்தி. லைட்டா விடுங்க, தான் கெட்டது மட்டும் பத்தாதுன்னு எல்லாரையும் சேர்த்து கெடுக்கணும். இல்லடி பேசாதீங்க, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. என்ன பண்ணாங்க? என்ன பண்ணல, எங்க அக்காக்கு போன் பண்ணி என் பர்த்டேக்கு வான்னு கூப்பிட்டுருக்கீங்க, என்ன லுக்கு கூப்பிட்டீங்களே. கூப்பிட்டேன்டி கூப்பிட்டேன், ஆனா அவங்க மேலெல்லாம் நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா? என்ன இப்ப அவ என்ன உங்க மரியாதையை கெடுத்துட்டா? கெடுக்கல, ஒன்னும் கெடுக்கல. அடங்கப்பா நல்ல நெட்வொர்க் ஃபேமிலி. சரி விடுச்சுட்டு நீ வாய் மூடுறா. அப்புறம் நேரா விஸ்வநாத் சார் வீட்டுக்கு போயிருக்காரு, எல்லாரும் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்தே ஆகணும்னு ஆர்டர் போட்டிருக்காரு.
எல்லாரையும் அலைய விடுறதுல அப்படி ஒரு சந்தோஷம். பக்கத்துல ஒரு பியூட்டி பார்லர் இருக்கு, உங்க சித்திய கூட்டி போய் நல்ல ஃபேஷியல் பண்ணி கூட்டுவா. சாயங்காலம் ஹோட்டலுக்கு போகணும். ஹோட்டலுக்கா? எதுக்கு? அட அறிவு விட்டவன, கேக் வெட்ட வேண்டாமா? அப்புறம் எதுக்குடா இவ்வளவு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருக்காரு? கல்யாண மண்டபத்துல பண்ணா கூட வீட்டை டெக்கரேட் பண்றது இல்லையா? ஐயோ, இந்த மனுஷ கிட்ட போற ஆத்திரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஏய் மைனே, ஸ்டார்ட். ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு நீ சாப்பிடு முதல்ல. எதுவும் பேசாத போயிடு. பூஜா, அன்னைக்கு நடந்ததுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. வேணாம், நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல, போயிடு. பூஜா, என்ன புரிஞ்சுக்கோ, அவங்கிட்ட ஃப்ரெண்டா பழகினதே எல்லாம் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக தான். சீ, வாய மூடுறா, சிங்கம் இல்ல. பூஜா, என்ன அவாய்ட் பண்ணாத? அவாய்ட் பண்ண என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? கையிடு. சொல்லிக்கிட்டே இருக்க.
சேசிங்க சேசிங் பண்ணி வா அந்த சாரி கேட் கேக்கல போட்டு குழப்பிக்காத சரியா ஓகே ஆண்டி ஆண்டி இன்னைக்கு அந்த ஏகே இண்டஸ்ட்ரீஸோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஃபைல் பண்ணணும்னு சொன்னீங்களே அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நீ வீட்லேயே ரெஸ்ட் எடு நானும் அங்கிளும் கொஞ்சம் வெளியில் போகிறோம் சரி வா Thank you.
வாங்கக்கா. என்ன பண்ணிட்டு இருக்க வேணி? கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். உட்காருங்கக்கா. இல்ல பரவாயில்ல, வீட்டுல யாரும் இல்லையா? மேடமும் சாரும் அப்பவே வெளியே போயிட்டாங்க. அந்த அண்ணா நேத்து நைட்டே ஊருக்கு போயிட்டாரு. ஊருக்கா? என்ன திடீர்னு? தெரியல, ஆனா நேத்து நைட்டே கிளம்பி போயிட்டாரு. போன்ல மேடமா இருந்தா நான் இங்க இருக்கேன்னு சொல்லாத. ஹலோ ஹலோ ஹலோ, கட் ஆயிடுச்சுக்கா. ஏன்கா நீங்க இல்லன்னு மேடத்துக்கிட்ட பொய் சொல்ல சொல்றீங்க? இல்ல நான் பொய் சொல்லணும்னு சொல்லல. எனக்கு காலையில இருந்து ஒரே தலைவலியா. மேடம் என்ன ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. நான் தேவையில்லாம இப்படி அலைஞ்சேன்னா அவங்க கோவப்படுவாங்க. அதான். சரி நான் வரேன். சரிக்கா. சொன்ன மாதிரியே ப்ராஜெக்டை கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டீங்க சார். நாங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது சார், எல்லாமே நீங்கள் கொடுத்த கோஆப்ரேஷன் தான் சார். கார்த்தி, கார்த்தி சார், நீ ஏதோ டிஸ்டர்ப்லேயே இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ட்ராவலிங் டயர்ட். அதான் சார், உங்களை பார்க்க சுபா சார் வந்திருக்கார். நீங்கள் எல்லாம் பேசிகிட்ருங்க, இந்த வந்துடுறேன். ஓகே சார். மாப்பிள்ள, ஏய் என்னடா, மாப்பிள்ள ஊர்ல இருந்து வந்திருக்கான், வேற ஒரு ப்ராஜெக்ட் வேற தரேன்னு இருக்காரு. அடுத்து என்னடா? ஏய் இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கோ, நீ பாட்டு செல்ல நோண்டிட்டு இருக்க. முறைக்காதடா, முடிவா என்னதான்டா சொல்றாவ. என்ன யார் ஃபோனுக்காவது வெயிட் பண்ணுறியா, இல்லை யார் ஃபோனுக்காவது ட்ரை பண்ணுறியா? குடு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு விடு. எனக்கு என்ன, நாளைக்கு உனக்கு தான் கஷ்டமாக இருக்கும். நினச்சவ ஒருத்தி இல்லையேன்னு என்ன, எல்லா கதையும் தெரியும்டா எனக்கு. உனக்கு வேண்டானா விட்டுறலாம். வேணும் இல்ல அதுக்கு அவட்ட போய் பிச்சை எடுக்கணுங்கறியா? யாரும் எதுவும் எடுக்க வேண்டாம், விடு, எல்லாத்தையும் விடு. குழப்பம் இல்லாம தெளிவாரு, சந்தோஷமா இரு. நீ நார்மலா இல்லையடா, இதுக்காடா? நாளைக்கே நாம சென்னைக்கு போறோம். ஒரு போன் கூட பண்ணாம வா. எங்க எங்க ரீசார்ஜ்? ஆமாடா, அம்மாதான் உடனே கிளம்புனாங்க. என்ன பண்ணுவேன், சரி வை. என்னடா மேனே, ரீசார்ஜா? பேட்டரி ரொம்ப லோ ஆயிடுச்சோ. என்ன சொல்றா என்னதே, ரெண்டா பழங்கங்களா? ஏண்டா அவதான் மானம் கெட்டு போய் உங்ககிட்ட சொல்றானா, நீ இதை வெக்கம் கெட்டு போய் என்கிட்ட சொல்ற? என்னதே திட்டுறனா? என்ன திட்டாம மச்சான் வயிறஞ்சு சொல்றா, சிரிக்கி உள்ள எவட்டையாச்சும் மாட்டி சீரலியே போறா பாரு. ஆமாடா,
சாபம் தான் விடுறேன், நேராக கோயிலுக்கு போகிறேன், போய் காசு வெட்டி போட்டு தான் மற்ற வேலையே. பசங்களை இப்படி புலம்பு ஓடுறதே பொண்ணுங்களுக்கு ஒரு ட்ரெண்டாக போச்சு. சரி, அவங்களுக்கும் டைம் பாஸ் ஆகணாமா? இல்லை ஐயா. என்ன உங்களுக்கு ஃபோன்? ஹாய் டோங்லே, ஹவ் ஆர் யூ மச்சான்? யா, ஐ அம் ஜஸ்ட் நோ ஃபினிஷ் மை செகண்ட் ரவுண்ட். தட்ஸ் ஃபைன். அப்புறம் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அண்ணா. அண்ணா, உங்களை அந்த அக்கா தேடினாங்க. எந்த அக்கா? பூஜா அக்கா. நானும் அவரும் வெளியில போறோம், நீ வீட்லயே ரெஸ்ட் எடுன்னு சொன்னேன். அதே மீறி இங்க வந்திருக்கானா? அவ யார தேடி வந்திருக்கா? எங்க? அம்மா, ஆடிட்டர் அம்மா, கொஞ்சம் கேள்வி கேட்கற நிறுத்துறீங்களா? மைனே, நீ போ. மைனே, நீ போயா. இப்ப என்னடி பண்ணலாம்? பார்க்கறதுக்காக தான். நீ எப்படி இருப்ப, எப்படி நடந்துக்குவ, எதுவுமே எனக்கு தெரியாது. அண்ணா, நான் உன்னை பார்க்கணும்னு மட்டும் ஆசைப்பட்டேன். உன்னை பார்த்ததில் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம், ஏ ஒரு நிம்மதின்னு கூட சொல்லலாம். உனக்கும் கார்த்திக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாதுமா. அவ்வளவு ஏன், உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன இருக்குன்னு கூட எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் ஏதோ இருக்கு. உன் ஊருக்கு வந்ததுலேருந்தே நார்மலாக இல்லைம்மா. எந்த அம்மா பிள்ளைங்க கஷ்டப்படணும்னு நினைப்பா? சொல். உன்னை இப்போவே கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். இனி நீ தான் சொல்லணும். மேல போனவங்கள ஆளவே காணா? நீ வேணும்னா ஒட்டு கேட்டு வரியா? ஐயோ வேணாமா, இதோ அவங்களே வர்றாங்களே. என்னம்மா ரகசியம்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? பேசி முடிச்சிட்டோம். என்னன்னு சொன்னா நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம்ல. நீ ஏன் ரகசியம்னு சொல்லிட்ட? அது எப்படி எல்லாரும் முன்னாடி சொல்றது? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? ஏன் கிட்டியா? கேளுங்க. ஒன்றும் யோசிக்காதீங்க, கேளுங்க. பாண்டிச்சேரி பக்கத்தில் முத்தாரம்மன் கோவில்னு ஒன்று இருக்கா, பௌர்ணமி தோறும் அங்கே ரொம்ப விசேஷமா, நைட் அங்கே தங்கினா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாமான்னு. அது ஏன் இப்படி கேட்குறீங்க? போலாம் வான்னு கூப்பிடுங்க. மெசேஜ் கொடுத்தீங்க, என்னன்னு சொல்லுங்க. நான் இன்டென்ட் பண்ணுறேன். உண்மையிலே பெரிய ஆள் தான் நீ, சுத்த விட்டிய. நான் யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல.
என் மனசில் வேற எந்த ஐடியாவும் இல்லை. அதான் வேற எந்த ஐடியாவும் இல்லைங்கிற. ஆனால் என்னை தேடி எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிருக்கேன். ஏன் அந்த பொண்ணு வேணிக்கிட்ட போய் சொல்ல சொல்லியிருக்கேன். எதுக்கு? யாரை ஏமாத்துற? உன்னை நீயே ஏமாத்திக்கிறியா? உன்னை தெரியுமா? உனக்கு ஓமாட்டர் தான். தூங்குறவனை எழுப்பிடலாம், ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை ட்ரை பண்ணிப்பார். நீயே எந்திரிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணிப்பார். நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்கல்ல. எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற ஒரு இடத்துல நாம் இருக்கோங்கிறது எவ்வளோ பெரிய வேல்யூ தெரியுமா? பண்ணிக்கூட ஒரு சலுகை மாதிரி யோசி. நைட்டு ஃபுல்லாக யோசி. உன் பதில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அதே காஃபி ஷாப் காலையில் 10 மணிக்கு. வணக்கம். மறுபடியும் போர்டு எக்ஸாம் எழுத போகிற மாதிரி இருக்கு. யோசி. சந்தோஷமோ துக்கமோ அப்பப்ப வெளியில தூக்கி கொட்டிரணும். அதுதான் மனசுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. சித்தப்பனுக்காக ஒரு 4 வரி. இந்த பௌர்ணமி நிலவு, கடல் காத்து, இப்போ மனசு, இதுக்கே 1000 தோணுமே. குரல்
எல்லை தாண்டி நிற்கும் இவள் விதி விளக்கு பெண் நெஞ்சம் கதவடைக்கும் பார்க்காமல் வலி கொடுக்கும் ஆனாலும் தினம் தொடர்ந்து ஆண் நெஞ்சம் படையெடுக்கும் காலம் தோற்ற பின்னும் காதல் தோற்பதில்லை நெஞ்சில் நினைவு இருக்கும் அந்த மேகத்தில் திரையதற்கு காதல் தேர்வு எழுத அந்த விண்மீனில் எடுத்தெடுத்தேன் காலை என்ன நடக்கும் அடி கண்ணீரில் காத்திருப்பேன் காதல் இருக்கும் வரை கண்ணீர் இருக்கும் அடி கன்னங்கள் நனைந்தபடி நினைக்கிறேன் இங்கே வச்சுதான் நான் உன்னை முத முதல்ல பார்த்தேன் நீ இல்லைன்னதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு உன்னை மிஸ் பண்ணுறமோன்னு மனசு வலிக்குது இப்போ கூட நான் ஏன் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்கிறேன்னா இன்னைக்கு நான் ஊருக்கு போகலான்ருக்கேன் சத்தியமாக நான் இங்கேருந்து சொல்கிறேன் இதுக்கப்புறம் லைஃப்பில் நான் உன்னை எங்கேயுமே பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஒரு வேலை விதி மறுபடியும் நான் உன்னை எங்கேயாவது பார்த்தா உன்னை ஏதாவது நல்ல மாதிரியாக தான் பார்க்கணும் இல்லை நீ இப்படியே இருந்துட்டா கூட ஓகே ஆனால் ஒரு வேலை அப்படி இல்லாமல் நீ என்னை பார்த்து என்கிட்ட வந்து ஏ கார்த்திக் நீ ஏண்டா என்னை விட்டுட்டு போயிட்ட நீ கூப்பிட்டா நான் வந்திருப்பேனேடா நீ ஏண்டா என்னை கூப்பிடலன்னு கேட்டேன் வை நான் செத்துருவேன் இப்போ கூட நீ நினைக்கலாம் இவன் ஏன் இந்த விஷயத்துக்கு இவ்வளோ மெனக்கடுறான்னு வாழ்க்கை இல்லையா சாகுற வரைக்கும் துரத்திக்கிட்டே இருக்கும் நம்ம சொல்லியிருக்கலாமோ நம்ம கேட்டிருக்கலாமோ நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு துரத்திக்கிட்டே இருக்கும் ஆனால் இப்போ கஷ்டமாக இருக்கு இருந்தாலும் தெளிவாக இருக்குல்ல நேருக்கு நேர் அவளை உட்கார வச்சு கேட்டோன்னு தெளிவாக இருக்குல்ல இனி அப்படியே போக போக காலந்தானே இங்கே எல்லாத்துக்கும் பெரிய மருந்து
நீதான் எடுத்து கொடுத்த, நீ ஏன் எங்கேயா தூக்கி போட்டுரு? தொலைஞ்சதெல்லாம் தொலைஞ்சதாவே இருக்கட்டும். சொல்லிச்சுத்தே, எங்கடா இருக்க? இங்க பக்கத்துல தான். ஏன் ஒரு மாதிரியே பேசுற? இல்ல ஒண்ணும் இல்ல, வர. பை. பை சொன்னா பை சொல்ல மாட்டியா? வாழ்க்கையா? அம்மா இல்ல, சித்தி இல்ல, இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா ஒரு சித்தப்பா யாரு கிடைக்கும்? சரி, நீ போயிட்டு வாப்போ. இப்ப அவனை எங்க அனுப்பி வைக்கிறீங்க? லட்சுமி அம்மாவை பாக்கணுங்கிறான், போயிட்டு வரட்டுமே. நீ போயிட்டு வாயா, போ. ஹாய் கார்த்திக், வாங்க உட்காருங்க, சிட் டவுன். ஊருக்கு கிளம்புறீங்கல்ல? அமுத ஃபோன் பண்ணாங்க. ஆண்டி இல்லையா? கார்த்திக், ஆண்டி கோவிலுக்கு இப்போ தான் கிளம்பி போனாங்க. ஓகே அங்கிள், ஆண்டி வந்ததும் சொல்கிறேன்ப்பா. கோயிலுக்கு போனா இதெல்லாம் எப்படி இருக்குமா? நானும் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன் கார்த்திக். நான் என்ன அங்கிள் தப்பண்ண? கார்த்திக், நீ எந்த தப்பும் பண்ணல கார்த்திக். தப்பு பண்ணதெல்லாம் அவதான். நீ திருச்சியிலிருந்து உன் சித்தி வீட்டுக்கு மட்டும்தான் வந்தேன்னு அவளால் நினைக்க முடியல. அவ விழுந்து விழுந்து கும்பிடுற கும்பிடுற அந்த ஆண்டவன் தான் உன்னை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சு அவன் நினச்சிட்டா. இப்போ நீ திடீர்னு ஊருக்கு போறேன்னு கிளம்பினதும் அவளால் தாங்கிக்க முடியல. இல்லை அங்கிள், நான் உங்களை பார்க்கணும் ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை. ஆண்டி, நான் கார்த்திக் வந்திருக்கேன் ஆண்டி. நான் ஊருக்கு போறேன் ஆண்டி.
ஆண்டி கதவு திறங்க ஆண்டி, உங்களை ஒரு தடவை பார்க்கணும் ஆண்டி. ஓகே ஆண்டி, ஓகே நான் கிளம்புறேன். கார்த்திங்கிறது யாரு? பூஜா வேணாண்டி. என்னங்க சொல்றா? இந்த மாதிரி ஒரு அழுமூஞ்சி பூஜா எனக்கு வேணாண்டி.
நிஜமாவே நான் உனக்கு வேணாமா சொல்லு? என்ன அழுமூஞ்சுன்னு சொல்லிட்டு இப்ப நீ மட்டும் அழற? சொல்லு, இப்ப நான் என்ன பண்ணணும்? சரி சரி, என்ன திடீர்னு எப்படி சிரிக்க முடியும்? எங்க ஓடுற நான் பாக்குறேன். இதுக்கு மேல வராத கார்த்திக், அப்புறம் நான் சத்தியமா கத்திடுவேன். என்னங்க, என்னாச்சு? ஒரு நிமிஷம். என்னங்க? உங்களுக்கு பேர் வேணுமா பேத்தி? என்ன சொல்றீங்க? இல்ல, process நடந்துக்கிட்டு இருக்கு. ஏய் போங்க 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 போ போ நீ போங்க போங்க போங்க. Order please. Hi Cheta, how are you? Very fine. அவன் எங்க? வரா. வருவோ. நானா காபி ஷாப்ல பேசுறியா? ஒரு நிமிஷம். யாரு? ஊர்ல இருந்து பசங்க. ஹலோ, நான் தாங்க லிங்கேஷ். சொல்லுங்க. நான் கூட நிறைய தடவை பர்சன் மிஸ் பண்ணிருக்காங்க, ஆனா எனக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு எப்படியோ இன்ஜினியர் உஷார் பண்ணிட்டீங்க. ஹலோ, யாரு யார உஷார் பண்ணது? குரா, எங்க நீங்க நல்லா விசில் அடிப்பீங்களாமே. அது மேட்டர். எங்க ஒரு தடவை அடிச்சு காட்டுங்க. சென்னை வருவீங்கல்ல, அப்ப வச்சுப்போம். சரி சரி. குரா, ஏங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திருச்சியில இருக்காங்களா? இல்ல சும்மா உசார் பண்ணலாம் தான். நாலு பேர் இருக்காங்க. ஓகேவா? நம்பர் சொல்லுங்க. என்ன சொல்றானுங்க? ஓ, ஃப்ரெண்ட்ஸ் தானே, என்ன சொல்வாங்க? என்ன சார், என்னாச்சு? பச்சக்கானியா? ஏமா அடிச்சா தெரியலையே. நீ ஒண்ணு நினைக்கல. வேண்டும் நினைவினிலே எனது நாள் முடிய வேண்டுமடி. அனித்த தீவில் பெண்ணினி வந்து பூவாக பூத்தார்.